வணக்கம் மாணவர்களே, ஒன்பதாம் வகுப்பு தமிழ் ஸ்ரீ வித்யாபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சக்கராம்பாளையம். இயல் மூன்று, கவிதை பேழை, மணிமேகலை. மணிமேகலையின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா சீதலை சாத்தனார். ஆசிரியர் பற்றி பார்க்கலாம். சீதலை சாத்தனார் அப்படிங்கிற அவர் என்ன எங்கே பிறந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சீதலை சாத்தனார், அதாவது சீதலை சாத்தனார் அப்படிங்கிறவர் வந்து என்ன ஐயா அவருக்கு அந்த பேர் வந்தது, அதாவது யாரோட மகன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூலவணிகன் அப்படிங்கிறவரோட மகன் தான் சீதலை சாத்தனார். இயற்பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா சாத்தனார். பிறந்த ஊர் எங்கே பிறந்திருக்கிறாரு அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க, இந்த நூல்வெளியில் கொடுத்துருக்குறாங்க, நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அது பிறந்த ஊர் அப்படின்னா அவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சீத்தலை அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்கிறாரு. அவர் என்ன தொழில் செஞ்சார்னா கூல வணிகம் தொழில் செஞ்சார். அவரோட சிறப்பு பெயர்கள்லாம் இருக்குது, தண்டமிழ் ஆசான், சாத்தான், நன்னூர் புலவர் அப்படிங்கிற சிறப்பு பெயர்கள்லாம் இருக்குது. அவருக்கு சமயம் என்னென்னா பௌத்த சமயம். ஏன் ஆசிரியர் வந்து சீதலை சாத்தனார் அப்படின்னு சொல்லி பெயர் வந்தது அப்படின்னா, மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் தான் கூல வணிகன் சீதலை சாத்தனார் அப்படின்னு சொல்கிறது. சாத்தன் அப்படிங்கிறது இயற்பெயர். திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சீதலை அப்படிங்கிற ஊரில் பிறந்ததுனால பிறந்து மதுரையில் வாழ்ந்தார் அப்படிங்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூல வணிகம், கூலம் அப்படின்னா தானியம், தானிய வியாபாரம் செய்பவர். இக்காரணத்தினால்தான் மதுரை கூல வணிகன் சீதலை சாத்தனார் என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த நூல்வெளி நாம் பார்க்கலாம். தொடர்நிலை செய்யுள் வகை வரிசையில் இரட்டை காப்பியங்களாக என்னென்னலாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம். ஏன் அதை இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம், ரெண்டுமே தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவுலகமாக திகழ்கிறது. ரெண்டுமே என்னது, தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவுலகங்களாக திகழ்கின்றது. மணிமேகலை ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று. மணிமேகலை துறவு வாழ்க்கையை கூறுவதால், மணிமேகலையின் துறவு வாழ்க்கை பற்றி கூறுவதால் இது நூலுக்கு என்ன பேர்னா மணிமேகலை துறவு அப்படின்னும் சொல்லலாம். இப்பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் அப்படின்னும் சொல்லலாம். பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம். இக்காப்பியம் சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வர்ணனைகளும் நிறைந்தது. பௌத்த சமயத்தை சார்ந்தது. கதை அடிப்படையில் மணிமேகலையை சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என கூறுவர். 30 காதைகளை அமைந்துள்ள மணிமேகலை முதல் காதையே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, விழாவரை காதை. விழாவரை காதைனா அங்கே நடக்கிற விழாக்களை பற்றி கூறக்கூடிய ஒரு காதை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம இது அது மட்டும் இல்லை, இன்னும் என்னென்னா மக்கள் வாழ்வியல் விழாக்கள் தனி இடம் பெற்றது இந்த விழாவரை காதை. மனித மாண்புகளை எடுத்துரைக்கும் விழாக்கள் பண்பாட்டின் வெளிப்படுத்துவனவாகவும் திகழ்கிறது. அல்லும் பகலும் ஓய்வின்றி உழைக்கின்ற மக்களை உற்சாகப்படுத்தி ஓய்வு தருவதாக அமைவது விழாக்கள். இந்த விழாக்கள் வகையில் புகார் நகரிலேயே அதிகம் தொடர்புடையதாக திகழ இந்திர விழா சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் விவரிக்கப்படுகின்றன. இந்த இந்திர விழாவை பற்றி தான் நமக்கு சொல்லியிருக்க விழாவரை காதை. இந்நிகழ்வுகளை கண்முன் காட்சிப்படுத்துவதாக அமைகிறது மணிமேகலையின் விழாவரை காதை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கீழே பாருங்க, அறம் என்பது யாதென கேட்பின் மறவாது இது கேள். மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுள் அல்லது கண்டது இல். அதாவது அறம் அப்படிங்கிறது உண்மை நேர்மை அப்படிங்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா அதை மறக்காமல் கேளு. யா என்னென்னா மண் இந்த உயிர்களுக்கு எல்லாம் உணவும் உடையும் உறை அதாவது இருக்க தங்கிறதுக்கு இடமும் கொடுக்கக்கூடிய ஒரு மனித நேயம்தான் அறம் அப்படின்னு சொல்லி மணிமேகலை சொல்லியிருக்கு. நாம் நுழையும் முன் பார்க்கலாம்.
அதுக்கு கீழே பாருங்க இந்த விலாவரை கதை மணிமேகலையின் காப்பியத்தை இயற்றியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். இவர் சாத்தனாருங்கிறது இயற்பெயர், கூலவணிகங்கிறது அவர் செய்கிற வியாபாரம், சீத்தலை அப்படிங்கிறது அவர் ஊர், எல்லாத்தையும் சேர்த்து அவருக்கு பெயர் வந்திருக்கு. இவன் இயற்பெயர் தான் வந்து சாத்தான் அப்படிங்கிறது இயற்பெயர். திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சீத்தலை என்னும் ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவர் என கூறுவர். கூல வணிகம், கூலம் அப்படின்னா தானியம், தானிய வியாபாரம் செய்பவர். இக்காரணத்தால் மதுரை கூல வணிகன் சீத்தலை சத்தனார் என அழைக்கப்பெற்றார். சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவலும் இளங்கோவலுக்கும் இளங்கோவுக்கும் இவருக்கும் இவருக்கும் சமகாலத்தவர் என்பர். தண்டமில் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவர் என்று இளங்கோவையும் சாத்தாரையும் பாராட்டியுள்ளார்கள். ரெண்டு பேர்த்தையுமே என்ன பண்ணியிருக்காங்க, பாராட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நுழைய முன் பார்க்கலாம். அதாவது பார், மக்கள் வாழ்வில் சிறந்து பிறந்தும், அதாவது மக்கள் வாழ்வில் வந்து என்னது பிறந்தது முதலாக நடத்தப்படுகின்ற நிகழ்வுகளை விழாக்கள் தனக்கென ஒரு தனியிடம் பெறுகிறது. மனித மாண்புகளை எடுத்துரைக்கும் விழா பண்பாட்டின் வெளிப்பாடாகவும் திகழ்கிறது. அல்லும் பகலும் உழைப்பில் திகைக்கின்ற, அதாவது திகைக்கின்ற மக்களை என்ன பண்ணுறாங்க, உற்சாகப்படுத்தி ஓய்வு தரும் வாயில் விழாதான். அவ்வகையில் புகார் நகரோடு அதிகம் தொடர்புடையதாக திகழ்ந்த இந்திர விழா சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் விவரிக்கப்படுகின்றது. அதை சில, அதாவது இந்நிகழ்வுகளை கண்முன் காட்சிப்படுத்த படுத்துவதாய் அமைந்துள்ளது மணிமேகலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாம் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று என்னது மணிமேகலை அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். ஐம்பெரும் காப்பியங்கள் என்னென்ன, ஐம்பெரும் காப்பியங்கள் என்னென்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, நாம் வந்து பாடலுக்கு போகலாம். அதாவது பாருங்கள் பாடல் பாருங்கள் வந்து பாரு எப்படி விழாவரை காதை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள் அரசர் வந்து அதாவது விழாக்கள் எப்படி கொண்டாடுறாங்க கோலாகரமாக அப்படின்னு சொல்லி நமக்கு பார்க்கலாம். மெய்திறன் வழக்கு நன்பொருள் வீடனும் இத்திறன் தத்தம் இயற்பினீர் காட்டும் சமய கணக்கரும் தந்துரை போகிய அமைய கணக்கரும் அகலாராகி. அதாவது மெய்த்திறன் அப்படின்னா என்ன, நம்ம மெய்த்திறன் வழக்கு உயர்வுடைய புகார் நகரின் மெய்ப்பொருள் உணர்த்துகின்ற உண்மையை உணர்த்துகின்ற தன் அதாவது நன்பொருள் வீடெனும் தத்தம் வீடு பேறு என்னும் பொருட்களை இத்திறன் தத்தம் இயற்பினீர் காட்டும். இத்திறன் தத்தம் இயற்பினீர், அவரவர் இயற்கையே இயற்கை தன்மைக்கு ஏற்ப காட்டும். சமய கணக்கரும் விளக்கு பலராகி சமயவாதிகள் கூடியிருப்பார்கள். சமய கணக்கர்னா கணக்கர் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சமய கணக்கர் அப்படின்னா சமய தத்துவவாதிகள். அது மட்டும் இல்லை, தந்துரை போகிய தன் துறையில் சிறந்தவராகிய விளங்கும் அமைய கணக்கரும் காலத்தை கணக்கிட்டு சொல்லும் காலக்கணிதரும். அமைய கணக்கரும்னா காலத்தை கணக்கிட்டு சொல்லக்கூடிய கால கணக்கரும். அகலாராகினா அங்கே அகலாமல் கூடியிருப்பார்கள், தவறாமல் என்ன பண்ணியிருப்பாங்க, சமய கணக்கரும் காலத்தை கணக்கிடக்கூடிய சமய கணக்கரும், அதாவது விழாக்களில் சிறந்து விளங்கக்கூடிய சமயவாதிகளும் அமைய கணக்கரும் காலக்கணிதத்தை கணக்கிடக்கூடிய காலக்கணக்கை கணக்கிடக்கூடிய கணக்கரும் அங்கு கூடியிருப்பார்கள். அது மட்டும் இல்லை, இன்னும் யாரெல்லாம் அங்கே கூடியிருப்பாங்க அப்படின்னா கரந்துரு எய்திய கடவுளாரரும் கரந்துரர் எய்தியன்னா கரந்து உரு எய்திய இந்நகரத்தை விட்டு
நீங்காதவராய் தம் தேவர் உடலை மறைத்து மக்கள் உருவத்தில் தேவர்கள், அதாவது இந்த நகரத்தை விட்டு போய் இருக்கக்கூடிய தேவர்களாய் தேவர்கள் என்னது அவர்கள் உருவத்தை மறைத்து மக்கள் உருவத்தில் வந்திருப்பார்கள். கடவுள் ஆர்லரும் வந்திருக்கும், கடவுளாரும் அவ வந்திருக்கக்கூடிய கடவுள் பரந்தொருங்கு ஈண்டிய பாடை மாக்களும், பரந்து ஒழுங்கு ஈண்டிய கடல் வழி வணிகம் செய்து பொருள் செல்லும் காரணமாய் புகார் நகரிலே ஒன்று திரண்டிருக்கும், அதாவது வணிகம் செய்யக்கூடிய வணிகர்களும் ஒன்று திரண்டு பாடை மாக்களும் படை, அதாவது பல மொழிகளை பேசும் அயல் நாட்டவரும், மாக்கள்னா அயல் நாட்டவரும், பாடை மாக்கர்னா பல மொழிகளை பேசும் அயல் நாட்டவரும் ஐம்பெரும் குழுவும், ஐம்பெரும் குழுவும், ஐம்பெரும் குழுவுனா என்ன, அதாவது ஐம்பெரும் குழுக்கள் என்னென்ன, இந்த சமயவாதிகளும் கூடியிருப்பாங்க, தமது நெறிகள் சிறந்தவராக விளங்கும் காலத்தை கணக்கிடக்கூடிய கணக்கிட்டு சொல்லும் காலக்கணிதரும் கூடியிருக்கின்றனர். இந்நகரை விட்டு நீங்காதவராய் தம் தேவர் உடலை மறைத்து மக்கள் உருவத்தில் வந்திருக்கும் கடவுளரும் கடல் வழி வணிகம் செய்து பெரும் செல்வம் காரணமாக புகார் நகரிலே ஒன்று திரண்டிருக்கும் பல மொழி பேசும் அயல் நாட்டினரும் குழுமியிருக்கின்றனர், கூடியிருக்கின்றனர். அது மட்டும் இல்லை, அரசருக்குரிய அமைச்சர் குழுவாகிய ஐம்பெரும் குழு, ஐம்பெரும் குழுவும் இங்கே திரண்டு இருக்குது. ஐம்பெரும் குழு என்னென்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஐம்பெரும் குழுவில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க, ஏன் ஐம்பெரும் குழு, ஐந்து பேர்கள் சேர்ந்து தான் ஐம்பெரும் குழு, யார் யாருன்னா அமைச்சர் இருப்பார், புரோகிதர், புரோகிதர்னா யார்னா சடங்கு செய்விப்போர், அந்த சடங்குகளை செய்பவர் இருப்பார், அது படைத்தலைவர் இருப்பார், தூதுவர் இருப்பார், சாரணர் ஒற்றர் அப்படிங்கிறவர் இருப்பார். இந்த ஐந்து பேர்கள் சேர்ந்து தான் ஐம்பெரும் குழு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எண்பேர் ஆயமும், எண்பேராயம், எண்பேராயத்தில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா எட்டு பேர்கள் இருப்பாங்க, பெருமக்களாகிய எட்டு பேர்கள். கரணத்திய லயவர், கருமகார, கனக சுற்றம், கடை காப்பாளர், நகர மாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், இவுளி என்னது இவுளி மறவர், அதாவது குதிரை வீரர், இவங்க எல்லாமே இருப்பாங்க. இவங்க எல்லாம் அடங்குனது தான் என்னன்னு கேட்டிங்கன்னா எண்பேர் ஆயம். இந்த மாதிரி இவங்க எல்லாம் கூடியிருக்க ஐம்பேரு குழுவும், அமைச்சர்களாகிய ஐம்பேரு குழுவும், எண்பேர் ஆயமும் இருக்க வந்தொருங்கு கூலி வான்பதி தன்னூல், வந்தொருங்கு, வந்தொருங்கன்னா வந்து ஒன்றாக கூடியிருக்கின்ற, கூலி கூடியிருக்கின்ற வான்பதி தன்னூல் அரச சபையில், அதாவது உயர்வுடைய புகார் நகரின் மெய்ப்பொருளை உணர்த்துகின்ற உலகியல் தத்துவம் வீடு பேராகிய பொருட்களை அவரவர் இயற்கை தன்மைக்கு ஏற்ப விளக்குபவராகிய சமயத்தவர்கள் கூடியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, தமது நெறியில் சிறந்து விளங்கக்கூடிய காலத்தை கணக்கிட்டே சொல்லும் காலக்கணிதர் கூடியிருப்பார். அது மட்டும் இல்லை, நகரில் விட்டு நீங்காது இருக்கக்கூடிய தேவர்கள் உடலை, தேவர்கள் வந்து உடலை மறைத்து மக்கள் உருவத்தில் வந்திருப்பேன், கடவுளாக வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லை, கடவுள் கடல் வழி வணிகம் செய்து பொருள் பெரும் செல்வம் காரணமாக புகார் நகரிலேயே தங்கி இருக்கக்கூடிய பல மொழிகள் பேசும் அயல் நாட்டவர் கூடியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அமைச்சருக்குரிய அதாவது அரசருக்குரிய அமைச்சர் குழுவாகிய ஐம்பெரும் குழு, எண்பேராயம் சேர்ந்தவர்களும் இங்கே அரசவையில் ஒன்று திரண்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் தோரண வீதியும், தோரண வீதியும், தோமறு கோட்டியும், தோரண வீதி அதாவது இது இவங்கள்லாம் கூடியிருக்க தோரண வீதியும், தோரண வீதியில் யார் இருப்பாங்க, தோரணம் கட்டிய தெருக்களும், தோமறு கோட்டியும், குற்றமில்லாத மன்றங்களும், அதாவது தோமறு கோட்டினா குற்றமில்லாத, தோம்னா குற்றம், கோட்டினா மன்றம், குற்றமில்லாத மன்றங்களும், இன்னும் என்னெல்லாம் இருக்கும், பூரண கும்பமும், பூரண கும்பம்
அதாவது பூரண கும்பமும் பழம் பாலிகை பாலிகைகளும் பழம் பாலிகைகளும் பூரண கும்பங்கள் பூரண கும்பங்களும் பொன்னால் செய்யப்பட்ட நவதானிய முளைத்த தாலிகளும் பானைகளும் அதாவது பழம் பாலிகைனா கும்பத்தில் என்ன இருக்கும் பொன்னால் செய்த நவதானிய செய்யப்பட்ட நவதானிய முளைத்த தாலிகள் அந்த தாலியை என்ன பண்ணியிருப்பாங்க பானை வந்து பொன்னால் செஞ்சுருப்பாங்க அந்த பொன்னால் செய்யப்பட்ட அந்த பானையில் நவதானியங்கள்லாம் இருக்கும் அது மட்டும் இல்லை இன்னும் என்னெல்லாம் இருக்குன்னா பாவை விளக்கும் பழவுடன் பரப்பு மீன் இது மட்டும் இல்லை இன்னும் என்னென்ன அதாவது தோரணம் கட்டிய தெருக்களும் குற்றமில்லாத மன்றங்களும் பூரண கும்பம் பொற்பாளிகை பொன்னால் செய்யப்பட்ட பானை பாவை விளக்கு மற்றும் இன்னும் என்ன இருக்கும் பல வகையான மங்கள பொருட்களை முறையாக அழகுபடுத்தி வையுங்கள் இதெல்லாம் முறையாக என்ன பண்ணுறீங்க அழகுபடுத்தி வையுங்க பாவை விளக்கும் பழவும் பரப்பு மீன் காய்குலை கமுகும் காய்குலை அப்படின்னு என்னது காய் அதாவது குலை முற்றிய கமுகுனா பாக்கு மரம் குலை முற்றிய பாக்கு மரங்களும் வாழையும் வஞ்சியும் வாழை மரத்தையும் வஞ்சி கொடியையும் வாழை மரத்தையும் வஞ்சி கொடியையும் என்ன பண்ணோம் அதாவது பூங்கொடி வள்ளியும் கரும்பு நடுமீன் அதாவது பூங்கொடிகளையும் பூக்கள் நிறைந்த கொடிகளையும் கரும்பையும் நட்டு வையுங்கள் வாழை மரத்தையும் காய் முற்றிய பாக்கு குலை முற்றிய பாக்கு மரத்தையும் வாழை மரத்தையும் வஞ்சி கொடியையும் பூக்கள் நிறைந்த கொடிகளையும் அது மட்டும் இல்லை கரும்புகளையும் நட்டு வையுங்கள் அதுக்கப்புறம் இன்னும் என்ன நடணும்னா பத்தி வேதிகை பசும்பொன் தூரம் தூணத்து பத்தி வேதிகை அப்படின்னா பத்தி வேதிகை தூரணம் அப்படின்னா தூணு வேதிகைனா திண்ணை அதாவது பத்தி வேதிகை வீடுகளின் முன் தெரு திண்ணைகளில் பத்தினா தெரு திண்ணை வீடுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேதிகை அப்படின்னா என்னன்னு சொல்லிருக்கிறோம் வேதிகைனா திண்ணை பத்தி வேதிகை அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற திண்ணையில் பசும்பொன் தூணத்து தூண் அப்படின்னு தூணம் அப்படின்னா தூணு பசும்பொன் தூணத்து அதாவது அந்த வீடுகளின் முன்னால் இருக்கக்கூடிய திண்ணைகளின் வரிசையாக இருக்கும் தங்க தூண்களில் அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தங்க வீட்டுக்கு முன் தெரு திண்ணையில் வரிசையாக இருக்கும் தங்க தூண்களில் என்ன பண்ணோம் அதாவது முத்து தாமம் முறையோடு நாற்று மீன் முத்தையும் இன்னும் என்னத்தை முத்து மாலைகளையும் தொங்க விடுங்கள் தங்க தூணில் முத்து மாலைகளை தொங்க விடுங்கள் தாமம் அப்படின்னா மாலை முத்து மாலைகளை தொங்க முறையோடு நாற்று மீன் முறையோடு தொங்க விடுங்க அது மட்டும் இல்லை விலகுமளி மூதூர் வீதியும் மன்றமும் அதாவது விலகுமளி மூதூர் விழாக்கள் நிறைந்த பழமையான இவ்வூரில் வீதியும் மன்றமும் தெருக்களும் மன்றங்களும் பழமணல் மாற்று மீன் பழைய மணல்களை அந்த அதாவது மன்றங்களில் என்ன செய்வாங்க மணல்கள் பரப்பிய மன்றங்கள் அந்த மன்றங்களில் மணல்கள் பரப்பிய அதில் வந்து பேச்சு அதாவது ஒரு அமைச்சர்கள் எல்லாம் கூடி அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செய்திகள் ஏதாவது பேசணும் அப்படின்னா அந்த மன்றங்களில் பேசுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மன்றங்களில் பழைய மணல்களை எல்லாம் எடுத்துட்டு மாற்று மீன் பழைய மணல்களை எடுத்துட்டு புது மணல் பரப்பின் புது மணல்களை பரப்புங்கள் அதுக்கப்புறம் கதளிகை கொடியும் கதளிகை துகில் கொடிகளையும் கதளிகைனா அல்லது தூள் கொடிகளையும் கதளிகை கொடினா சிறு சிறு கொடிகளாக பல கொடிகள் கட்டியது தான் கதளி அந்த கொடிகளையும் கால் ஊன் விலோதமும் கதளிகை கொடிகளையும் கால் ஊன் விலோதமும் கம்புகளில் கட்டிய கொடிகளையும்
அந்த கொடிகளை எல்லாம் என்ன பண்ணோம், மதலை மாடமும். மதலை அப்படின்னா மதலை மாடமும், இந்த கொடிகளை எல்லாம் கட்டி அதில் என்னன்னா மதலை மாடமும் வாயிலும் சேர்த்து மேன். பெரிய மாடங்கள், அதாவது வீட்டில் மாடங்கள் இருக்கும் இல்லையா, மாடங்களில் வாயில்களிலும் சேர்த்து கட்டுங்கள். அந்த மாடங்களையும் சேர்த்து நீங்கள் அந்த கொடிகள் தோரணத்தை கட்டுங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் என்னென்ன பண்ணணும்னா தன்மணர் பந்தலும். தன் அப்படின்னா குளிர்ச்சி, குளிர்ச்சி நிறைந்த மணல் பரப்பிய பந்தல்களும், குளிர்ச்சி நிறைந்த மணல் பரப்பிய பந்தல்களும். இன்னும் என்னென்னா தன்மணர் பந்தலும் தாழ் தரு பொதியும், அதாவது குளிர்ச்சி நிறைந்த பந்தலும் தாழ் தரு பொதியிலும், மரங்கள் தாழ்ந்து நிழல் தர ஊர் மன்றங்களிலும், மரங்கள் அதாவது ஊர்வாரங்களில் நிழல் தரக்கூடிய மரங்களையும். புண்ணிய நல்லுரை அறிவீர் பொருந்து மீன், புண்ணிய நல்லுரை நல்ல அதாவது நல்லன பற்றி சொற்பொழிவு, நல்லன பற்றி சொற்பொழிவாடக்கூடிய அறிந்தோர் பொறுத்து மீன், அறிந்தவர்களை அங்கே கூட்டுங்கள், அதாவது நல்ல சொற்பொழிவாடக்கூடிய சிறந்தவர்களை அங்கே கூட்டுங்கள். ஒட்டிய சமயத்து உருபொருள் வாதிகள், ஒட்டிய சமயத்து அவரவர் சமயத்திற்கு உருபொருள் வாதிகள், உரிய உட்பொருள் அறிந்து வாதிடுவோர், அதாவது அவர் சமயத்துக்கு பொருள் அறிந்து வாதிடுவோர்களையும். இன்னும் என்ன செய்யணும் அப்படின்னா பட்டிமன்றத்து பாங்கறிந்து ஏறுமீன், பட்டிமன்றத்தை பாங்கறிந்து பட்டிமன்ற முறைகளை தெரிந்து வாதிட்டு தீர்வு காணுங்கள், அங்கே வாதிட்டவர்களை அங்கே மன்றத்தில் ஏற்றுங்கள். பற்றா மாக்கள் தம்முடன் ஆயினும், மாறுபாடு கொண்ட பகைவர்கள் தம்முடன் அவரவர் மீது இருந்தாலும், தம்முடன் இருந்தாலும் செற்றமும் காலமும், அதாவது செற்றமும் கலாமும் செய்யாது அகலுமீன், அதாவது என்னென்னா பற்ற அதாவது தம்முடன் ஆயினும் செற்றமும் கலாமும் செய்யாது அகலுமீன், கோபமும் பூசலும் விடுத்து அவரிடமிருந்து தள்ளி நில்லுங்கள். பகைவர்கள் நம்ம அருகில் இருந்தால் கூட அவர்களிடம் சண்டை போடாமல் அவர்களை விட்டு தள்ளி இருந்து அவர்களை ஒதுங்கி நில்லுங்கள். வெண்மணர் குன்றமும் விரிப்பும் சோலையும், வெண்மணர் குன்றமும் வெண்மையான மணர் திட்டுகளும், விரிப்பூஞ்சோலையும் விரிந்த மலர்களை கொண்ட பூஞ்சோலைகளும், தன்மணர் துருத்தியும் குளிர் மணருடைய மணலை கூடிய ஆற்றோரங்களில், அதாவது ஆற்றோரங்களில் குளிர்ச்சி தரக்கூடிய மணல்களை உடைய இடத்துல என்ன பண்ணோம், தன்மணர் துருத்தியும் தாழ்பூ துறையும், மரக்கிளைகளை நிழல் தரும் தண்ணீர் துறைகளும், அந்த இடத்துல மரக்கிளைகள் நிழல் தரக்கூடிய இடத்துல தண்ணீர் பந்தலையும் வெய்யுங்கள். தேவரும் மக்களும் ஒத்துடன் திரிதரும், தேவரும் மக்களும் அதாவது அந்த இடத்துல வெய்யுங்க, தேவரும் மக்களும் தேவர்களும் மக்கள்களும் வேறுபாடின்றி ஒத்து உடன் திரிதரும், ஒன்றாக கலந்து மகிழ்ந்து உலாவும், ரெண்டு பேரும் சேர்ந்து தேவர்களும் மக்களும் சந்தோஷமாக அங்கே உலாவிட்டோம். அதாவது நாளே நாளினும் நன்கறிந்தீர் என, நாளோல் ஆறினும் நன்கறிந்தீர் என, என்ன பண்ணணும் அப்படின்னா நாளோர் ஆதியும் நன்கறிந்தீர் என, அதாவது நாளோர் நாளியும், நாளோர் நாளியும் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா நாளோர் நாளியும் நன்கறிந்தீர் என, விழா காலங்களாக நாளோ நாள் ஏறு இருபத்தெட்டு நாட்களில், நாளேல்னா நாலு இருபத்தெட்டு நாட்களும், நாளேல்னா இருபத்தெட்டு நாட்களும் நன்கறிந்தீர் என.
நன்கு அறிந்தீர் என எங்கும் முறையாக சிறப்பாக செய்து கொண்டாடுங்கள் என்று ஒளிருவாள் மரவரும் தேரும் மாவும் ஒளிருவாள் மரவரும் வாழ அதாவது வாழேந்திய காலாற்படையும் வீர காலாற்படை வீரர்களும் தேவரும் மாவும் தேர்ப்படை மரவர்களும் குதிரைப்படையும் தேர்ப்படை மரவரும் குதிரைப்படையும் களிரும் சூழ்தர கண்முரசு இயம்பி களிரும் சூழ்தர யானைப்படை வீரர்களும் சூழ்ந்து வர கண்முரசு இயம்பி அகன்ற முரசினை அடித்து அந்த யானையில் அகன்ற முரசினை அடித்து இன்ன பசியும் பிணியும் பகையும் நீங்கி பசியும் நோயும் பகை பிணினா நோய் நோயும் பணி பகையும் நீங்கி பசியும் வளம் வளனும் சுரக்க என வாழ்த்தி அதாவது மழையும் வளமும் எங்கும் பெறுவதாக என வாழ்த்தி அணிவிழா அணிவிழா அரைத்தனன் அகநகர் மருங்கு அகநகர் மருங்கென் அதாவது இந்த மாதிரி என் வாழ்த்தி என்ன அந் மேற்கண்ட செய்திகளை முரசறைவோன் அறிவித்தான் அங்கே நகர்க்குள்ளே உள்ள அனைத்து தெருக்களிலும் இந்த முரசு அடித்தது அவர் முரசொலித்தன் அடித்தான் அதை வாழ்த்தி விழாக்கள் தொடங்கின அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்குறாங்க மணிமேகலையினுடைய இந்திர விழா பற்றி விழா வரை காதை அப்படின்னு அதை பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது இந்திர விழாவை காண வந்தோர் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க உயர்வுடைய புகார் நகரின் மெய்ப்பொருள் உணர்ந்து உலகியல் தத்துவம் வீடு பேறு ஆகிய பொருட்களை அவரவர் இயற்கை தன்மைக்கு ஏற்ப விளக்குபவராகிய சமயவாதிகள் கூடியிருக்கின்றனர் தமது நெறிகளில் சிறந்தவராக விளங்கும் காலத்தை கணக்கிட்டு சொல்லும் காலக்கணிதரும் கூடியிருக்கின்றனர் அந்நகரை விட்டு நீங்காதவராய் தம் தேவர் உடலை மறைத்து மக்கள் உருவத்தில் வசிக்கும் கடவுளும் கடல் வழி வாணிகம் செய்து பொருள் செல்வம் காரணமாய் புகார் நகரில் ஒன்று திரண்டிருக்கும் பழமொழி பேசும் அயல் நாட்டவர்களும் கூடியிருக்கின்றனர் அரசர்க்குரிய அமைச்சர்கள் குழுவாகிய ஐம்பெருங்குழு எண்பேராகியம் ஆகிய அரசவை ஒன்று திரண்டு இருக்கின்றது விழா முன்னேற்பாடுகள் பற்றிய அறிவித்தல் என்னென்னலாம் முன்னேற்பாடாக விழாக்கள்லாம் இருக்கணும் தோரணம் கட்டிய தெருக்களில் குற்றமில்லாத மன்றங்களில் பூரண கும்பம் பொற்பாளிகை பாவை விளக்கு மற்றும் பல வகையான மரங்களை அதாவது மங்கள பொருட்களை முறையாக அழகுபடுத்தி வையுங்கள் இன்னும் என்னெல்லாம் குலைமுற்றிய பாக்கு மரங்கள் மரத்தையும் வாழை மரத்தையும் வஞ்சி கொடியையும் பூங்கொடியையும் கரும்பினையும் அங்கே நட்டு வையுங்கள் வீடுகளின் முன் தெரு திண்ணைகளின் வரிசை வரிசையாக இருக்கும் தங்க தூண்களிலே முத்து மாலையை தொங்க விடுங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறதே தங்கத்தூணில் முத்து மாலையை தொங்க விடுங்க விழாக்கள் நிறைந்த இம்மூதூரின் தெருக்களிலும் மன்றங்களிலும் பழைய மணல்களை மாற்றி புது மணலை பரப்புங்கள் துகில் கொடிகளையும் கம்புகளில் கட்டிய கொடிகளையும் கம்புகள்னால் குச்சிகளில் கட்டிய கொடிகளையும் பெரிய மாடங்களிலும் மாடங்களின் வாயில்களிலும் சேர்த்து கட்டுங்கள் அது மட்டும் இல்லை இன்னும் இங்கெல்லாம் கட்டணும் அப்படின்னா பட்டிமன்றம் ஏற்பாடு என்னென்னலாம் பட்டிமன்றம் குளிர்ந்த அதாவது பட்டிமன்றம் ஏர்மின் குளிர்ந்த மணல் பரப்பிய பந்தல்களில் மரங்கள் தாழ்ந்து நிழல் தரும் ஊர் மன்றங்களிலும் நல்லெண்ண பற்றி சொற்பொழிவாற்றுபவர்கள் அவரவர் சமயத்திற்கு உரிய உட்பொருள் அறிந்து வாதிடுவோர் பட்டிமன்ற முறைகளை தெரிந்து வாதித்து தீர்வு காணுங்கள் அங்கே உட்காந்துருக்கிற படம் வந்து நமக்கு பட்டிமன்றத்தில் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை சினமும் பூசலும் கைவிடுக மாறுபாடு கொண்ட பகைவர்களின் கூடிய கோபமும் பூசலும் கொள்ளாது அவர்களை விட்டு விலகி நில்லுங்கள் வெண்மையான மணல் குன்றுகளில்
மலர் செறிந்த பூஞ்சோலைகளிலும் குளிர்ந்த ஆற்றின் துறைகளிலும் மரக்கிளை நிழல் தரும் தண்ணீர் துறைகளிலும் விழான் நடைபெறும். 28 நாட்களில் தேவர்களும் மக்களும் ஒன்றுபட்டு மகிழ்வுடன் உலா வருவர் என்பதை நன்கு அறியுங்கள். வாழ்த்தி வாழ்த்து அறிவித்தல். ஒளி வீசும் வானேந்த காலர் படையினரும் தேர் படையினரும் குதிரை படையினரும் யானை படையினரும் சூழ்ந்து வர அகன்ற முரசின் அரைந்து பசியும் நோயும் பகையும் நீங்கி மழையும் வளமும் எங்கும் பெருகுவதாக என வாழ்த்தி மேற்கண்ட செய்திகளை நகருக்கே முரசறைவோன் அறிவித்தல். இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. நமக்கு புக்கில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஐம்பேரும் குழுக்கள் யார் யார், எம்பேராயம் யார் யார் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கா ஐம்பெரும் குழுக்கள்னா அமைச்சர், சடங்கு செய்விப்போர், படைத்தலைவர், தூதர், சாரணர் அப்படின்னு இருப்பாங்க. எண்பராயத்தில் 8 பேர் இருப்பாங்க. கரணத்தியலர், அதாவது காரணம் சொல்பவர், கர்ம விதிகள், கனக குற்றம் தடை அதாவது கடை காப்பார், நகர மாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், இவுளி மறவர், அது குதிரை வீரர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இலக்கண குறிப்பெல்லாம் நம்ம படிச்சுக்கணும். பகுபத உறுப்பு இலக்கணமும் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். பரப்பு மீன் பரப்பு குடல் மின் மின் அப்படிங்கிறது முன்னிலை பன்மை வினைமுற்று விதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அரைந்தனன் அரை இத்து இந்து இத்து அன் அன் அரைனா பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை அன் சாரியை அன் ஆண்பால் வினைமுற்று விதி விகுதி. நன்றி மாணவர்களே. வழங்கியவர் ஆர் சபிதா, ஸ்ரீ விதி பாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, சக்கரா பழையம்.